நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அசோகா தி கிரேட். அசோகா தி கிரேட்டுன்னு ஏன்பா சொல்கிறோம்? தி கிரேட்டுன்னு சொல்கிறதுக்காக வந்துட்டு நிறையா காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம், அது சார்ந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அசோகா, எம்பரர் அசோகா, மாமன்னர் அசோகாவுடைய 9 சீக்ரெட் மென், அன்னோன் மென், யாருன்னே தெரியாத இலுமினாட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு 9 பேர் கொண்ட ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் கொடுக்க போகிறேன். அசோகா அவர்கள் வந்து 262 கிறிஸ்தவத்துக்கு முன்னால் பிசியில் வந்து கலிங்க போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மனதளவில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெற்றி கொள்ளணும், இந்தியா ஃபுல்லாக என்னோடய கட்டுப்பாட்டில் வரணும், தாத்தா சந்திரகுப்த மௌரியர் மாதிரி ஒரு பெரிய மன்னராக இருக்கணும்னு வந்து முடிவு பண்ணியிருந்தவர். இந்த கலிங்க யுத்தத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் மனசு ஒன்று ஒரு விஷயம் சொல்லிச்சு, வயலன்ஸ் அப்படின்ற ஒன்று இனிமேல் கையில் எடுக்கக்கூடாது, மக்களை அன்புனால வெல்லணும், தீய சக்திகள் கையில் முக்கியமான விஷயங்கள் போயிடக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தார். புத்த மதத்துக்கு மாறிட்டார், நிறைய விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். அதில் ஒரு முக்கியமான விஷயமாக கூறப்படுறது தான், அவர் ஒரு 9 பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், சயின்ஸ் அந்த அறிவியல் சார்ந்த ஒரு 9 பெரிய நபர்களை ஒன்று சேர்த்து, அந்த 9 நபர்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட். அது என்ன ஃபீல்டுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல, வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டு. ஸோ அந்த 9 பேரை வந்து ஒன்றா இணைச்சி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, உங்கள் துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படணும், உங்கள் துறையில் அந்த அறிவியல் சார்ந்த துறையில் நீங்கள் தான் எல்லா கண்டுபிடிப்புமே முன்னெடுக்கணும், அந்த கண்டுபிடிப்பு உங்கள் 9 பேர் உங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் சப்ஜெக்ட் உங்களை தவிர வேறு யாருக்கும் வெளியே போகக்கூடாது, அது நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கணும், அதை நீங்கள் அந்த தரவை வந்துட்டு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லணும், அதை வந்துட்டு அரசாங்கம் மூலியமாக நல்ல விஷயத்துக்காண்டி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த விஷயம் சின்ன அளவு கூட வெளியே கசியக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அசோகா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 9 பேர் யார் அப்படின்ற அந்த சீக்ரெட்டையும் வந்துட்டு அவர் வெளியிடப்படலை, அவர் வெளியிடலை அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 9 பேர் அவங்க அந்த ஃபீல்டில் வந்துட்டு நல்லா கற்று தேர்ந்துடணும், நிறையா புக் எழுதணும், திருப்பி 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 அந்த புக்கெல்லாம் கரெக்டாக ரிவைஸ் பண்ணணும், அடுத்தடுத்து எடிஷன் கொண்டு வரணும், ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும். நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து சாகிற மாதிரி இருக்காங்களோ, இல்லை ஒர்க் பண்ண முடியலை, இல்லை இனிமேல் என்னால் படிக்க முடியாது வயசாயிருச்சு, இந்த மாதிரி காரணத்தில் இருக்கிறப்போ அவங்களுக்கு அடுத்து அந்த துறையில் சப்போஸ் வந்துட்டு ஒரு ஃபிலாசபின்னு வச்சுக்கோங்களேன், சரி ஃபிலாசபி வேணாம், ஃபிசியாலஜின்னு வச்சுக்கோங்க, உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்துட்டு நாளைக்கு அவங்களால முடியலைன்னா அவங்களுக்கு கீழே அடுத்து அவங்க ஒரு நபரை கண்டுபிடிக்கணும், இவன் இந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்வா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நபரை கண்டுபிடிச்சி அவங்க கற்று தேர்ந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய வாரிசு, அதாவது தனக்கு பிறந்தவன் இல்லை தன்னை மாதிரி திறமையான ஒருத்தன் தன்னுடைய துறையில் இருக்கவனுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். ஸோ இப்படி அந்த அறிவை பரிமாணமாக மாற்றிக்கிட்டே போகணும். இந்த அறிவு சாதாரண மக்களுக்கு போய் சேரக்கூடாது, மித்த வேறு யாருக்கோ போய் சேரக்கூடாது. அப்படி போய் சேர்ந்துச்சுன்னா இது வந்து அவங்களுடைய, அதாவது இந்த அறிவு வந்துட்டு கெட்டவங்களுக்கு போயிடும் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்துட்டு அசோகர் வந்து நிலைப்பாடாக இருந்தார். ஸோ இது நம்மளுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற அந்த முடிவில் இருந்தார். ஸோ இப்போ என்ன கேள்வினா, இது உண்மையாக பொய்யா அப்படின்றது நிறையா பேத்துக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஆண்டு காலமாக அசோகர் இந்த திட்டத்தை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால புராணங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீக்ரெட் சொசைட்டி கிட்டத்தட்ட இப்போ இந்த 2000 வருஷமாக ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. 2000 வருஷமாக இந்த 9 பேர் கொண்ட அந்த இவங்க வந்துட்டு அவங்களுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கவங்களுக்கு அந்த விஷயத்தை பரிமாணமாக மாற்றிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க, கொடுத்துட்டு வந்து தான் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் சாராபாய், இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம், அவர் வந்துட்டு அந்த 9 பேர் அவங்க வழியில் வந்த ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2000 வருஷமாக இந்த விஷயம் இன்டாக்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக போய்யான்னு தெரியல, பட் ஆனால் கேட்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 பேர் 9 விதமான புக் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர், அவர் பேர் டால்மண்ட், அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் என்னென்ன துறைகளை பற்றி இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க, அது என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்றத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் ஆனால் அசோகர் அப்படின்றவர் இலுமினாட்டி அப்படின்னு நம்ம வெளியே எங்கெங்கேயோ ஏதாவது விஷயம் பற்றிலாம் பேசுகிறோம். பட் ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதுவும் அசோகர் காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றத கேட்குறப்ப வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதனால தான் அசோகா தி கிரேட்டுன்னு சொல்கிறாங்க. அவரோட ஃபிலாசபிஸ் எடுத்து இன்னும் படித்து பார்த்தா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த 9 அன்னோன் சீக்ரெட் மென் யார், அவங்க என்னென்ன புக் எழுதியிருப்பாங்க, இதை பற்றின இன்னும் விஷயம் நிறையா கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன். அதை பற்றி பேச முடிஞ்சால் நான் பேசுகிறேன். ஸோ அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.